வணக்கம், இது உங்கள் தேவகி சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கருப்பட்டி காஃபி. இத பாரம்பரிய முறைப்படி எப்படி செய்யறது, நவீன காலத்துக்கு ஏத்த மாதிரி இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரை யூஸ் பண்ணி பால் திரியாம திக்கா கருப்பட்டி காஃபி எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. இதுல கருப்பட்டி காஃபிய மூணு விதமா செஞ்சு காட்டியிருக்கேன். ஃபர்ஸ்ட் காஃபி போடுறதுக்கு கருப்பட்டிய ரெடி பண்ணிக்கலாம். கருப்பட்டிய கத்திய பயன்படுத்தி இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம். இதுல மேல் பாகம் மட்டும்தான் ரஃபா இருக்கும், உள்ளர சாஃப்டா இருக்கிறதுனால ஈஸியா சீவி எடுக்க முடியும். ரொம்ப பெரிய பெரிய துண்டுகளா இல்லாம ஓரளவுக்கு இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. இதை மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஸ்லோ ஸ்பீடில் அடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நைஸாக பொடி பண்ணிக்கலாம். ஏற்கனவே கருப்பட்டியை பொடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி செய்யும்போது டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், மெஷர் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கரெக்டாக இருக்கும். கருப்பட்டி கட்டி கட்டியாக இருந்ததுன்னா ஒவ்வொரு சமயம் இனிப்பு ஜாஸ்தியாக போட்டுருவோம், இல்லைனா கம்மியாக போட்டுருவோம். அதனால் இந்த மாதிரி இடித்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் பாலை காய்ச்சி எடுத்துக்கலாம். நான் ஒரு டீ கிளாஸ் எடுத்திருக்கேன். இது 120 ml பிடிக்கும். ஃபஸ்ட்டு அரை டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். அடுத்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்கலாம். இது ரிலையன்ஸோட காஃபி பவுடர், நான் இதை தான் யூஸ் பண்ணுறேன், ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு டீஸ்பூன் காஃபி பவுடர். இப்போ காய்ச்சி சூடாக இருக்கிற பாலை இந்த கிளாஸில் சேர்த்துடலாம். இதை ஒரு ஸ்பூனில் நல்லா கலக்கிக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் 1.5 டீஸ்பூன் கருப்பட்டி பவுடர் சேர்த்துருக்கேன். இப்போ கருப்பட்டி நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அரை டீஸ்பூன் சர்க்கரையை சேர்த்ததுக்கப்புறம் கருப்பட்டி சேர்க்கும்போது பால் திரியாமல் இருக்கும். இதில் கொஞ்சமாக தான் சுகர் சேர்க்குறோம், அதனால் கருப்பட்டியோட ஃப்ளேவர் மாறாது. இப்போ பாருங்கள், சூடான பாலை ஊற்றியும் திரிஞ்சே போகலை. இப்போ அதே கிளாஸில் 1/2 டேபிள்ஸ்பூன் கருப்பட்டி பவுடர், 1/4 டீஸ்பூன் காஃபி தூள். பால் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, வெது வெதுப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் போதும். இப்போ அந்த பாலை இதோடு சேர்த்துடலாம். இதில் சர்க்கரை சேர்க்காததுனால சூடான பாலை ஊற்றுனீங்கன்னா உடனே திரிஞ்சு போயிடும். இதில் பால் நல்லா சூடாக ஊற்றாததுனால காஃபிக்கு சூடு கம்மியாக தான் இருக்கும். அதனால் காஃபியை சூடு பண்ணுறதுக்கு டபுள் பாயிலிங் மெத்தடை யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்கிற தண்ணியில் இந்த காஃபியை வச்சோம்னா கொஞ்ச நேரத்திலே நல்லா சூடு எரிக்கும். டைரக்டாக அடுப்பில் வச்சு சூடு பண்ணோம்னா திரிஞ்சு போயிடும். நிறைய காஃபி போட்டிங்கன்னா இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இப்போ மூணாவதாக நம்ம பாரம்பரிய முறைப்படி கருப்பட்டி காஃபி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 100 ml தண்ணி சேர்த்துருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் கருப்பட்டியை சேர்த்துருக்கேன். கருப்பட்டியை நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கிறதுனால சீக்கிரமே கரைஞ்சிடும். இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் ஃபில்டர் காஃபி பவுடரை சேர்த்துக்கலாம். இது வந்து இன்ஸ்டன்ட் பவுடர் கிடையாது. தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் காஃபி தூளை சேர்த்துட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மேலே லைட்டாக தண்ணி தெளிச்சிங்கன்னா டிகாஷன் நல்லா தெளிஞ்சு வரும்.
தண்ணி தெளிச்சதுக்கப்புறம் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. டிகாஷன் நல்லா தெளிஞ்சு வந்ததுக்கப்புறம் டீ கிளாஸில் கால் கிளாஸ் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு டார்க்காக வேணும்னா அரை கிளாஸ் கூட சேர்த்துக்கலாம். இதுலேயும் சூடான பாலை ஊற்றக்கூடாது, வெது வெதுப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் போதும். கடைசியாக இதை வடிகட்டிட்டு திரும்பவும் டபுள் பாயிலிங் மெத்தடை யூஸ் பண்ணி இந்த காஃபியை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மூணு விதமான கருப்பட்டி காஃபி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.